கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ஒரு ட்வீட் போட்டாரு. அதுல காவிரியில வெள்ளப்பெருக்கு குறித்து தண்டோரா போட்டு எச்சரித்திருக்கிறாங்களாம். ஒளிப்பெருக்கின் மூலம் சொன்னா காதல விழாதா, பல முற்போக்கு திட்டங்களை அறிவிச்சு செயல்படுத்துற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தண்டோரா போடும் பிற்போக்குத்தனத்தையும் ஒழிக்க வேண்டும்னு சொல்லியிருந்தாரு. அதை பலரும் அடுத்தடுத்து பகிர ஆரம்பிச்சாங்க. இதை தொடர்ந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி இறையன்பு அவர்கள் மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஒரு அறிக்கை அனுப்புறாரு. அதுல இனி தமிழகத்துல தண்டோரா போட தடை விதிக்கப்பட்டிருக்கு, மீறி தண்டோரா போட்டா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இதுதான் செய்தி. இப்போ தண்டோரா தடை விதிக்கப்பட்டதற்கு என்ன காரணமா இருக்கும்? அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு, அதனால்தான் தண்டோரா முறையை தடை விதிச்சிருக்காங்கன்னு நம்மள பல பேர் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இதையும் தாண்டி சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல தண்டோரானா என்ன, அதனோட பயன்பாடு என்னன்னு பார்க்கலாம். ஒரு செய்தியை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்காக தண்டோரா பயன்பாட்டில் இருந்துச்சு. அதாவது அரசு சார்ந்த விழாக்கள், கூட்டங்கள், திருவிழாக்கள், வெள்ள அபாய எச்சரிக்கை போன்ற செய்திகளை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்காக அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருவர் தண்டோரா அல்லது பறை அடிச்சு மக்கள் கிட்ட தகவலை சொல்லுவார். இப்போ தண்டோராவுக்கான பெயர் காரணத்தை பத்தி பார்க்கலாம். தண்டோரா என்கின்ற அந்த பெயரே வந்து தண்டு என்கின்ற அந்த குச்சியே தான் வந்து தண்டுன்னு நம்ம வந்து சொல்றோம். அந்த தண்டால் தட்டுகிறதுனால் எழுப்பக்கூடிய ஒலி, தண்டோல் அப்படின்னு சொல்ற ஒரு தோற்கருவியே இருக்கிறது. பழைய இலக்கிய நூல்களில் இதற்கான குறிப்புகள் நமக்கு உண்டு. அதே போல இன்னொரு வகையில இதை டாம் டாம்னு கூட சொல்லுவாங்க. காலப்போக்கில் வந்து அது மருவி டாம் டாம் என்றால் அது தண்டோரா என்றும் மாறி இருக்கிறது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தண்டோரா தடை செய்யப்பட்டதற்கு அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்தது தான் காரணமா? இது தகவல் தொழில்நுட்ப சாதனங்களுடைய வளர்ச்சிக்கும் இதை பயன்படுத்துமா வேண்டாமா என்பதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இது ஒரு வகையான இழிவு தொழிலிருந்து அந்த சம்பந்தப்பட்ட மக்களை விடுவிப்பது என்பது, இதற்கும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. தண்டோரா போடுவதுங்கிற அந்த வேலை பொதுவாக உள்ளூர்ல தோட்டின்னு சொல்லக்கூடியவங்க கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அந்த தோட்டி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு அங்க இருக்கக்கூடிய ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரா இருப்பாரு. இவ்வளவு முக்கியமான ஒரு தொழில்னா அதையா மற்ற சாதிக்காரங்க செய்யாம இவ்வளவு காலம் இருந்தாங்க அப்படிங்கிறதும், ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரங்க மட்டுமே செய்யணும்னு சொல்லி விதிக்கப்பட்டதும் ஏங்கிற கேள்விதான். வணிக நிறுவனங்களோ அல்லது வேறு நிறுவனங்களோ தங்களுடைய பொருட்களை விற்பனை செய்வதற்கு அல்லது மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்துறதுக்கு வெவ்வேறு வகையான தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு அரசு அந்த மாதிரியான வழிமுறைகளை தான் முன்பே கையெழுத்திருக்கணும். ஒண்ணு, இவ்வளவு காலம் ஒரு நாகரீக சமூகமாக வளர்ச்சி அடைந்த பிறகு கூட தண்டோரா போட்டு செய்தியை அறிவிக்கக்கூடிய ஒரு தொழிலை செய்து வந்ததற்காக, நிர்பந்திக்கப்பட்டதற்காக அந்த சமூகத்திடம் ஒரு பொது மன்னிப்பை வந்து கோர வேண்டியிருக்கு. அதுதான் சரியா இருக்கும். சோ தண்டோரா போடுற முறை ஒரு சாதிய பிணைப்போட இயங்கிட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறது எழுத்தாளர் ஆதவந்தி சென்னைய சொன்ன விஷயங்கள்ல இருந்து நமக்கு புலப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். தண்டூரா போடுகிற முறை என்பது தொடக்க காலத்திலிருந்தே இருக்கு. பெருங்காதை அப்படின்னு சொல்ற அந்த ஒரு நூல்ல, மணிமேகலை காப்பியத்துல கூட அது இருக்கு. ஆனா அந்த நடைமுறைகள் வேற மாதிரி இருந்து, வள்ளுவ முதுமகன் அப்படின்ற ஒரு நபர் அன்றைக்கு யானை மீது உட்கார்ந்து கொண்டு சுற்றிலும் போர் வீரர்கள் புடைச்சூழ பாதுகாப்போட அவர் போயிட்டு முக்கியமான இடங்கள்ல அரசனுடைய செய்தியை அறிவித்திருக்கிறார். அவருக்கு மிகப்பெரிய மரியாதை இருந்திருக்கிறார். அவர் அணிந்திருக்கிற அந்த துகில் அதாவது உடை பார்த்தீங்கன்னா, ஒரு தூய வெண்ணிற உடை அவர் அணிந்து கொண்டிருந்தார்ன்ற குறிப்பு எல்லாமே வந்து இருக்கிறது. இப்படி பறையை கொண்டு ஒரு செய்தியை அறிவிப்பது என்கின்ற ஒரு நடைமுறை என்பது இருந்து கொண்டேதான் இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு முகலாயர்களுடைய ஆட்சிக்கு பிறகு, அல்லது தமிழகத்துல குறிப்பாக நாயக்கர்களுடைய ஆட்சிக்கு பிறகு, அல்லது பல்லவர்களுடைய ஆட்சியில, அல்லது அதற்கு பிறகு வந்த வெள்ளையர்களுடைய ஆட்சியின் போது இந்த நடைமுறைகள் மாறவில்லை. இது அப்படியே பின்பற்றப்பட்டு வந்தது. காலப்போக்கில் இது வந்து ஒரு சாதி ரீதியான ஒரு நடைமுறையாக மாற்றம் செய்யப்பட்டு விட்டது. நாங்க சாமின்னு கூப்பிட்டு தான் சொல்லி ஆகணும், சாமியோன்னு சொல்லலாம் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த தண்டோரா அறிவு சொல்றவங்கள சின்ன பசங்க கூட வந்து வாடா போடான்னு கூப்பிடுறது, பேர் சொல்லி அழைக்கிறது, இது எல்லாமே சாதியத்தினுடைய ஒரு இழிவான நடத்தைகள் தான்.
தண்டோரா மாதிரியே சாதிய பிணைப்போடு இயங்கிட்டு இருக்கிற இங்க வேற என்னென்ன தொழில்கள் செயல்பாட்டுல இருக்கு, எதையெல்லாம் அரசு தடுக்கணும்? 1942 பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அனைத்து இந்திய பட்டியல் இனத்தோர் கூட்டமைப்பு அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கி இந்தியா முழுக்க அந்த அமைப்பை வந்து பரவலாக்கம் செய்தார். அவர்களுடைய மிக முக்கியமான நோக்கமாக என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மேளம் அடிக்கக்கூடாது, அப்புறமா சாவு செய்தியை போய் சொல்லக்கூடாது. ஒருத்தர் செத்துட்டார் அப்படின்னு சொல்ற ஒரு செய்தியை போயிட்டு சொல்லக்கூடாது, பிணத்திற்கு குழி வெட்டக்கூடாது, அப்புறம் இறந்து போன ஒரு பசுமாட்டினுடைய உடலை அப்புறப்படுத்தக்கூடாது. நான் சொல்ற இந்த பணிகளை எல்லாம் பட்டியலின மக்கள் தான் செய்தார்கள், செய்ய நிர்பந்திக்கப்பட்டார்கள். அப்ப அந்த பட்டியலினத்தோர் கூட்டமைப்பு இதற்காக போராட்டங்கள் எல்லாமே அவர்கள் வந்து முன்னெடுத்தாங்க. அது காலப்போக்கில் வந்து நிறைய விடயங்கள் வந்து மாறி இருக்கிறது, நாம் இல்லை என்று மறுக்கவில்லை. அது மட்டும் இல்லாம மனித கழிவை மனிதர்களே சுமப்பது என்கின்ற ஒரு இழிவான ஒரு போக்கு என்பது இன்றைக்கும் இந்த நாட்டில் வந்து நிலவி கொண்டிருக்கிறது. அதை உறுதியாக நிச்சயமாக அரசு ஒழிக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இதே போன்ற சாதி ரீதியாக பணிக்கப்பட்டிருக்கக்கூடிய மற்ற தொழில்களிலிருந்தும் அதையும் தடை செய்ய வேண்டும். அதிலே சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கண்ணியமான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான மறுவாழ்வு திட்டத்தை அரசு அறிவிக்க வேண்டும், உடனடியாக அதை செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ மூலமா தண்டோரா பற்றிய வரலாறும் அதன் தடை செய்யப்படுவதற்கான காரணம் பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான மோர் வீடியோஸ்க்கு என் குட்டி டாக்குமெண்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.